நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏடி சோழன் சற்று முன் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி மன் கி பாத் உரையாற்றிருக்கின்றார் இந்த உரையாற்றுவதற்கு முன்பாக நாட்டு மக்களிடத்திலே வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது லடாக் பகுதியில் நம்ம இராணுவம் சைனா ராணுவம் மோதி கொண்டதே அதை பற்றி மோடி அவர்கள் என்ன பேச போறார் சீனா மீது என்ன மாதிரியான நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டிருக்கிறது சீன ராணுவம் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது சீன ராணுவம் எல்லையிலிருந்து விலகிவிட்டதா அப்படி விலகவில்லை என்றால் நம்ம நாட்டு ராணுவம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறது ராகுல் காந்தி கேட்டார் இல்லையா எல்லையில மாதிரி தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அத்து இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தாக்குதல் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டதா இதுக்கெல்லாம் எதனா பதில் சொல்ல போறாரா என்ற இந்த மன் கி பாத் உரை எப்போதும் இல்லாத உரையை போல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதோட தமிழகம் போன்ற எட்டு மாநிலங்கள்ல கொரோனாவுடைய பாதிப்பு அதிகமா இருக்குது இதை பற்றி என்ன சொல்ல போறாரு அதோட பத்தினா பருவகாலம் வந்தாச்சு இந்த பருவ காலத்துக்கு ஏற்றார் போன்று என்ன மாதிரியான விஷயங்களை அரசு எடுக்க போகிறது அதை பற்றி பேசுவாரா வேலை வாய்ப்பு இந்த லாக்டவுனால் குறைந்திருக்கிறது அதோட போச்சுன்னா பாத்தீங்கன்னா மக்களுடைய பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது இதை பற்றி என்ன பேச போறார் அப்படின்னு எல்லா மக்களும் இந்த மங்கி பாத் உரையை ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்தாங்க அதை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த மங்கி பாத் உரை அமைந்திருக்கிறதா அப்படின்னு நான் சொல்ல போறேன் அவர் பேசினதுல எனக்கு புரிந்ததை நம்ம பின்தொடர உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லடாக் பகுதி பிரச்சனையை தான் முதல்ல பேசியிருக்கார் அது என்ன பேசுறாங்க அப்படின்னா சீன ராணுவத்துக்கு நம்ம ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது நம்முடைய எல்லைக்கோட்டை தாண்டித்தான் வந்தார்கள் அதனால் தான் மோதல் ஏற்பட்டது அந்த மோதலுக்கு பிறகு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் அதோட இல்லாமல் பன்னெண்டு முறை நம்ம அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதன் பூர்வமாக அவர்கள் வந்து விலகி செல்லவே இல்லை நம்முடைய அத்துமீறி வந்தார்கள் அதற்கு பிறகு நம்ம ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது இப்போது எல்லை விட்டு சென்று இருக்கின்றார்கள் இப்போதும் அதிகாரி மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் நம்ம இராணுவத்தை எந்த இராணுவத்தாலும் தொட்டு பார்க்க முடியாத அசாத்திய தகுதி படைத்தது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உலகத்தில் எந்த இராணுவமும் நம்ம நாட்டையோ நம்ம இராணுவத்தையோ ஒன்றும் செய்துவிட முடியாது இதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனா இப்போ என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு கேட்டிங்கன்னா அந்த லடாக் பகுதியில் கல்வான் பகுதியில் சீன ராணுவத்தினுடைய விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது அதற்கு இணையாக நாமும் ஒரு நானூறு விமானங்கள் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றோம் ரேடார் கரியுடன் ஹெலிகாப்டர் எல்லாமே அங்க பறக்கிறது ஆனால் இன்னும் எல்லையில் பதட்டம் இருக்கிறது அதையும் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் அதோடு இல்லாம

அதில் நாட்டு மக்களும் பங்களிப்பு இருக்க வேண்டும் அந்த பங்களிப்பை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக தற்சார்பு என்பது வெறுமனே விவசாயம் மற்றபடி உணவுப் பொருட்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து துணிமணி எல்லாம் பேசுவதை விட மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் சீன எலக்ட்ரானிக் பொருட்களை நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் தன்னிச்சையாக வந்திருக்கிறது இதுவே வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு அதோட போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்லேயே இருக்கிறீங்க இல்லையா அந்த நேர சமயத்தில் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவித்துருங்க அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுங்க அவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு குறிப்பாக தமிழகத்தில் பல்லாங்குழி அப்புறம் அஞ்சுக்கல் விளையாட்டு புரியுதுங்களா அது ரெண்டுத்தையும் குறிப்பிட்டிருக்கார் ஆந்திராவில் ஒரு விளையாட்டு கர்நாடகாவில் விளையாட்டு அதுக்கு பிறகு இந்தியா முழுவதும் பரமபத விளையாட்டு எல்லாம் விளையாடுறாங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டு பற்றி பெரியவங்க சொல்லி சின்னவங்களுக்கு புரிய வைத்து அது சுவாரஸ்யமாக விளையாடுவதுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லாக்டவுன் சமயத்தில் குடும்பத்தை பற்றி பெரியவர்கள் சொல்லுங்க நீங்க கஷ்டப்பட்டது வெற்றிக்கான வழி இவற்றையெல்லாம் குழந்தைகள் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில சிறப்பான மூமெண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் வீடியோ எடுத்து மோடிக்கும் அனுப்பலாமா நம்ம நாடு வளர்ச்சி அடைவதற்கும் அதோட குடும்பங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் சிறப்புடன் இருப்பதற்கும் ஏதாவது ஆலோசனை இருந்தால் எனக்கு நீங்க ஆலோசனை வழங்கலாம் அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாங்க அதோடு போச்சுன்னா பருவமழை தொடங்கிச்சு பருவமழை வந்தாலே பல நோய்களும் கூட வரும் அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் அதோடு இன்னொரு கேட்டிங்கன்னா இந்த கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்றால் மக்கள் ஒத்துழைப்பு வேண்டும் அதனால முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது தனி மனித இடைவெளி இருக்கணும் நீங்க ஒருத்தர் பொறுப்பில்லாமல் நடந்தீங்கன்னா நீங்க மட்டும் பாதிப்பு இல்லாமல் உங்க குடும்பத்தையே பாதிப்பு அடைவார்கள் என்று கொரோனா பற்றியும் பேசியிருக்கின்றார் டெல்லியில மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கொரோனாவுக்கு விரைவில் இந்தியாவே மருந்து கண்டுபிடிக்கும் என்றும் பேசியிருக்கின்றார் அதோட போச்சுன்னா பல விடயங்களை குறிப்பிட்டு கொண்டே வருகின்ற பொழுது பருவமழை காலம் இல்லையா அந்த பருவமழை காலத்துல மழைநீர் சேமிப்பு பற்றியும் பேசியிருக்கின்றார் கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மழைநீரை சேமித்து பதினாறு குளங்களுக்கு அந்த தண்ணீரை சேர்த்திருக்காராம் அவருடைய பெருமைகளை பேசினார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு பள்ளியில மழைநீர் சேமிப்பை பற்றி சிறப்பாக செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி நாடு முழுவதும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாங்க நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசினார் அப்படின்னு கேட்கும்போது புலம்பெயர் தொழிலாளர்கள் அதை பற்றியும் பேசியிருக்கின்றார் பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற போது ஒவ்வொரு மக்களும் தன்னால் இழன்றதை இந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்கும் தனக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபது எப்போதுடா போகும் என்ற நிலை மக்கள் மனதில் வளர்ந்திருக்கிறது அதுக்கு பிரதமர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய முதல் பாதி ரொம்ப சோகமாக கழிஞ்சிடுச்சு ஆறு மாதங்கள் அடுத்து வருகின்ற ஆறு மாதங்கள் ஃபஸ்ட்டு போன சோகத்தோடு தான் போகும் அப்படி என்று நீங்க நினைக்காதீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பாதிப்பில் ரெண்டு விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று பொருளாதாரத்தை மீட்டெழுவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து காப்பாற்றுவது இந்த ஊரடங்கு முடிந்த பிறகு உறுதியாக இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதை பற்றி அரசு பல்வேறு பட்ட செயல்களில் ஈடுபடும் அதே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்களும் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால எல்லோரும் சரி தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டை சொல்லிக் கொடுங்கள் தற்சார்பு நிலை என்பது நாம வந்து எடுத்திருக்கிறோம் விவசாயிகளுக்கு இந்த லாக்டவுன் சமயத்துல எந்த விதமான தடையும் கிடையாது அவங்க எல்லா விதமான பொருட்களையும் எல்லா விதமான செயலும் சுதந்திரமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தும் சொல்லியிருக்கின்றாரு குறிப்பா லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒற்றுமைதான் வெற்றி பெறும் விமர்சனங்கள் இருக்கலாம் அதே மாதிரி நாடு வளர் வளர்வதற்கான எந்த விதமான ஐடியா இருந்தாலும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் கல்வான் பள்ளத்தாக்கு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் எந்த நாட்டு இராணுவம் நம் நம்ம மீது கை வைத்து விட முடியாது அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம நாட்டு இராணுவம் உறுதியாக இருக்கின்றது வலுவாக இருக்கிறது ஆனால் எந்த விதமான கவலையும் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி முடித்தார் இன்னும் ஒரு நல்ல செய்தியில் தந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்